நான் கிருஷ்ணராஜ். கார்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹை அண்ட் கார்ஸ் இல்லை நார்மல் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளாக இருந்தால் கூட நமக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிறது மைலேஜ், அவுட்லுக் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு பேராமீட்டராக இருக்குது. ஸோ ஒரு அதிதீவிரமான ஒரு பொல்யூஷன் நடக்குது, ஒரு காரும் இன்னொரு காரும் ரொம்ப ரொம்ப கோரமான ஒரு விபத்து ஏற்படுது அப்படிங்கும்போது அந்த காரினுடைய ரெசிடென்ஸ், அதாவது அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் ஆகட்டும், பேசஞ்சர் ஆகட்டும், அந்த காருடைய ஆக்யூபன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவர்களை பாதுகாக்கிறதுக்கு ஏர் பேக்ஸ், நீங்கள் நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான். வெளியேருந்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஃபோர்ஸை தடுக்கிறதுக்காக ஒரு தலைகாணி மாதிரி ஒரு ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது காரினுடைய அனைத்து பகுதிகளையும் சீட்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். நம்மளுடைய ஹெட் இன்ஜுரியை தவிர்க்கிறதுக்காக, நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லேயோ பாடியிலேயோ கை கால்கள்லேயோ அடிபட்டால் கூட ஹெட் இன்ஜுரி ஆகாத வரைக்கும் நம்ம உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்காதுங்கிறதால அந்த ஹெட் இன்ஜுரியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஏர் பேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆச்சரியம் அளிக்கிற வகையில் ஏர் பேக்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களே மனிதர்களுக்கு டாக்ஸிக்காக அமைது. அந்த மாதிரி உலகெங்கிலும் ஏர் பேக்ஸ்னாலே இறந்தவங்க, அதாவது ஏர் பேக்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் கூட அவங்க தப்பித்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏர் பேக்ஸ் டிப்ளாய் ஆனதால், அதாவது வீங்கினதுனால, ஓவர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, ஸோ அதனால் இறந்தவங்க, அதனால் ஹெட் இன்ஜுரி ஆகியிருந்தவங்க ரேட் ஜாஸ்தி. இந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போக விரும்பல, ஆனால் அந்த ஏர் பேக்ஸ் எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ளே என்ன நச்சுத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அடிப்படையில் ஏர் பேக்ஸில் எல்லா ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கார் மேனுஃபேக்சரர்ஸ் யூஸ் பண்ணுறது சோடியம் அசைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்னு படிக்க முடிஞ்சுது. சோடியம் அசைடை பொறுத்த வரைக்கும் இது வந்து மனிதர்களுக்கு ரொம்பவே விஷத்தன்மை கொண்ட, நச்சுத்தன்மை கொண்ட, டாக்ஸிக்கான ஒரு வாயுவாக தான் பார்க்கப்படுது. ஆனால் அது ஒரு ஸ்பெஷல் இக்னிஷன் மூலமாக, அதாவது ஹீட்டிங் மூலமாக அது தன்னுடைய பை ப்ராடக்ட்ஸை வெளிப்படுத்தி அதன் மூலமாக தான் அந்த பேக்ஸை, அதாவது கிட்டத்தட்ட கண்ட்ராக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பேக்ஸ் ஒரு ஒரு கொலிஷன் நடந்த உடனே, ஒரு இம்பேக்ட் நடந்த உடனே, ஒரு மோதல் நடந்த உடனேவே சடனாக அந்த பேசஞ்சருடைய முகத்தை இல்லை தலையை பாதுகாக்கணும். எப்படி நம்ம டூ வீலர்ஸில் போகிறவங்களுக்கு ஹெல்மெட்ஸ் பற்றி பேசுகிறோமோ, சேஃப்டிங்கிறது ரைடர், பின்னால் இருக்கக்கூடிய பேசஞ்சர் எல்லாருக்குமே ஹெல்மெட்ஸ் அவசியம் பேசுகிறோமோ, அந்த மாதிரி காரில் நமக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் அவசியம், ஒன்று ஏர் பேக்ஸ், இன்னொன்று சீட் பெல்ட்ஸ். அப்படி சீட் பெல்ட்ஸ் அணியாத தருணங்களில், இப்போ சும்மா கொஞ்சம் தூரம் தான் போகிறோம், எதுக்கு சீட் பெல்ட்டு, ஹைவேலாம் போகல, சும்மா லோக்கலில் தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் சீட் பெல்ட் போடாமல் ஒரு சினாரியோவில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு கோர விபத்து நடக்குது, ஒரு கொலிஷன் இன்னொரு காரோடையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ மோதும்போது இந்த ஏர் பேக் சில சமயம் டேஞ்சரஸாக போய் முடியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் பேக் டு கெமிக்கல் காம்போசிஷன், சோடியம் அசைட் அப்படிங்கிறது ஏர் பேக்ஸை விரிவடைய செய்கிறதுக்காக அது சுருங்கி நார்மலாக நமக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆக்சிடென்ட் நடந்த அந்த மொமெண்ட்டில் காரில் கிராஷ் சென்சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஹையண்ட் கார்ஸ், ஹையண்டுன்னு இல்லை, நார்மல் ஆல்மோஸ்ட் பழைய வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் 2000, 2015 இல்லை 2010 அப்புறம் அந்த கார்ஸ் எல்லாத்துலேயுமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிராண்ட்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர், அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த சிப் லெவல் மானிட்டரிங் தான் இருக்குது. ஸோ அந்த சிப் லெவல்லையே உங்களுக்கு வந்து கிராஷ் சென்சார்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒரு ஆட்டோமொபைல் கிராஷ் நடந்த உடனேவே, ஒரு மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் நடந்த உடனேவே டக்குன்னு அந்த சென்சாருக்கு இக்னிஷன் தரப்படும். இக்னிஷன் அப்படிங்கும்போது ஒரு ஹீட் சிக்னல் தரப்படும். அந்த ஹீட்டினுடைய விளைவாக நம்ம முதல்ல சொன்ன அந்த அவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்த சோடியம் அசைட் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் ரெண்டாக பிரியுது, அதாவது மெட்டாலிக் சோடியமாகவும் கூடவே நைட்ரஜன் கேஸாகவும் பிரியுது. இந்த நைட்ரஜன் கேஸ் தான் நமக்கே தெரியும், நம்ம ஏர் பிடிக்கும்போது நம்ம பைக்கில் டூ வீலர்ஸ்க்கே கூட நம்ம வந்து நார்மல் ஏரா நைட்ரஜன் ஏரா அப்படின்லாம் கேட்பாங்க சில இடங்களில், ஈவன் கார்களுக்கும். ஸோ நைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஏர் பேக்ஸை இன்ஃப்ளேட் பண்ணக்கூடிய, வீக்கமடைய செய்கிற, விரிவடைய செய்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேஸாக இருக்குது. ஸோ இதனுடைய இம்பேக்டின் மூலமாக தான் வெளியேருந்து வரக்கூடிய ஒரு வாகனத்தினுடைய இல்லை ஒரு பொருளுடைய இம்பேக்ட் நம்ம மேலே படாமல் ஏர் பேக்ஸ் நம்மளுடைய தலையை பாதுகாக்குது, ஹெட் இன்ஜுரியை பார்த்து. நமக்கே தெரியும் ஹெட் இன்ஜுரி ஆகாத வரைக்கும் நம்மளுடைய, அதுக்காக மற்ற இடம்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா, ஹார்ட்டில் இன்ஜுரி ஆனாலும் இம்பார்ட்டன்ட் தான், லங் இன்ஜுரி ஆனாலும் இம்பார்ட்டன்ட் தான், கிட்னியில் ரீனல் க்ரஷ் ஆனாலும் இம்பார்ட்டன்ஸ் தான், அதாவது இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லும்போது அங்கேயும் ஆபத்து இருக்குது. ஆனால் ஹெட் இன்ஜுரி ஆகாத வரைக்கும் பேஷண்ட்டை ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி, அவங்களுடைய விழிப்பு நிலைன்னு சொல்லப்படுற கான்சியஸ்னஸ் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறதுனால தான் ஏர் பேக்ஸ்
ஹெட் இன்ஜுரியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இப்போது சீட் பெல்ட் இல்லாத தருணத்தில் ஏர் பேக்ஸ் இன்ஃப்ளேட் ஆகிற இடங்களில் உலகெங்கிலும் பல ரிப்போர்ட்டட் கேசஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சீட் பெல்ட் அணியாமல் கொலிஷன் நடந்து ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் ஏர் பேக்ஸ் இன்ஃப்ளேட் ஆகி அது அந்த அந்த அதனாலேயே காயம்பட்டு அடிப்பட்டு இறந்த குழந்தைகள் பெண்கள் ரொம்ப வீக்கான பர்சன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ நம்ம சொல்ல அந்த விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உயிர் காக்க நம்மளுடைய இன்னுயிரை காக்கிறதுக்கு தேவையான ஒரு வஸ்து ஒரு பொருள் நம்மளுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு அதில் டாக்ஸிக்கான ஒரு விஷயம் இருக்குன்றது தான் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். இது ஒரு பெரிய அப்படியே எஜுகேட்டிவ் விஷயம்லாம் கிடையாது, ஆனால் பல பேருக்கு இப்போ நான்லாம் இதை வந்து பார்த்து படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காதுங்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு யூனிக்கான வீடியோவாக உங்களுக்கு பட்டதுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். சோடியம் அசைட் கூகுள் பண்ணுங்கள், இல்லை சோடியம் அசைட் இன் ஏர் பேக்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். இது வந்து எந்த அளவுக்கு அதனுடைய நச்சுத்தன்மை அப்படின்னா, ஒரு கையளவு சோடியம் அசைட் அந்த காம்பவுண்ட் அந்த கெமிக்கலுங்கிறது 67 liters ஆஃப் நைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண வல்லது. ஸோ அதனால தான் சோடியம் அசைடை இன்ஸ்டண்ட்டாக அந்த பேக்கில் பொதிச்சு வச்சுருக்காங்க. கூடவே நம்ம டால்கம், நமக்கு தெரியும் டால்கம் பவுடர்னா என்னன்னு தெரியும், டால்கம் பவுடர்ஸோ கார்ன் அதாவது சோள மாவு சோளனுடைய ஸ்டார்ச் அதுவும் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கின் இரிட்டேஷன் ஹெட்டேக்ஸ் இதெல்லாத்தையும் ஏற்படுத்த கூட வல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் பரவாயில்ல, உயிர் போகாமல் ஹெட் இன்ஜுரி நடக்காமல் தலையிலேருந்து ரத்த கசிவு ஏற்படாமல் இல்லை இன்டர்னலாக எதுவும் அடிபட்டு ரத்த கட்டு ஏற்படாமல் பாதுகாத்துச்சுன்னா அதுவே பெரிய விஷயம்னு தோணுது. ஸோ ஏர் பேக்ஸை பற்றி இந்த ஒரு புது விஷயம் எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தது, அதனால் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். சோடியம் அசைட் இன் ஏர் பேக்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு விபத்து நடந்த உடனே அந்த ஏர் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சோடியம் அசைட் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் ஒரு இக்னிஷன் மூலமாக ஒரு கிராஷ் சென்சார், அந்த காரனுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டில் இருக்கக்கூடிய கிராஷ் சென்சார் மூலமாக ஹீட் தரப்படுது. ஹீட் சிக்னல் ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி தூண்டப்பட்டு ஹீட் ஏற்பட்டு அந்த ஹீட்னால அந்த குறிப்பிட்ட சோடியம் அசைட் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் மெட்டாலிக் சோடியமாகவும் நைட்ரஜன் கேஸாகவும் உருமாறுது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். அதனால ஏர் பேக்ஸ் வந்து டிப்ளாய் ஆகுது, அதனால அந்த பேசஞ்சர்ஸ் பாதுகாக்கப்படுறாங்க. இதுதான் மெக்கானிசம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.